ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவினுடைய கனவு திட்டங்களில் ஒன்றுதான் ககன்யான். சர்வதேச அளவில் விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியா மிக வேகமாக முன்னேறி வருகின்ற சூழலில் சந்திரனின் தென்துருவத்தில் கடந்த வருடம் வெற்றிகரமாக ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்தது இந்தியா. உலகில் எந்த நாடுமே தென்துருவத்தில் கால் பதிக்காத நிலையில் இந்தியா சந்திராயன் திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி உலகே திரும்பி பார்க்க வைத்தது. அடுத்ததாக இந்தியா இன்னும் ஒரு படி மேலே சென்று சூரியன் பற்றிய ஆய்வுக்காக ஆதித்யா என்கின்ற விண்கலத்தை விண்ணில் செலுத்தியது. சந்திரயானம் ஆதித்யாவும் இந்தியாவினுடைய விண்வெளித்துறையின் மிகப்பெரிய மைல்கல் என்றே கூறலாம். இவ்வாறான சூழலில்தான் விண்வெளி ஆராய்ச்சியில் உலக நாடுகளுடன் மிக பெரும் போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்ற இந்தியா இதுவரை சுயமாக விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பியதே கிடையாது. இந்த சாதனையை எட்டுவதற்காகத்தான் ககன்யான் திட்டத்தை இந்தியா அறிமுகம் செய்கின்றது. இந்த ககன்யான் திட்டத்தில் விண்வெளிக்கு அனுப்பப்படுகின்ற 4 வீரர்களும் 3 சோதனை நடத்தி அதன் பின்னர் பத்திரமாக பூமிக்கு திரும்பி வருவார்கள். இந்த திட்டத்திற்காக இந்தியா 9023 கோடி ரூபாய்களை ஒதுக்கீடு செய்திருக்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரை வருகின்ற 2025 நிச்சயமாக இந்தியாவின் வரலாற்றில் அது ககன்யான் ஆண்டு என்றே வரலாற்றில் பொறிக்கப்படும். இந்த ககன்யான் திட்டத்திற்காக இந்திய விமானப்படையைச் சேர்ந்த 12 வீரர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் பல்வேறு சோதனைகள் மற்றும் ஆய்வுகளுக்கு பிறகு தற்பொழுது 4 இறுதி தெரிவாக ககன்யான் திட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். விங் கமாண்டர் சுபான்சி சுக்லா, குரூப் கேப்டன் பிரசாந்த் நாயர், குரூப் கேப்டன் அங்கத் பிரதாப், குரூப் கேப்டன் அஜித் கிருஷ்ணன் ஆகியோர் இந்த அணியில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். இந்த 4 கொண்ட அணிக்கு தலைமை தாங்குகின்ற குரூப் கேப்டன் அஜித் கிருஷ்ணன் ஒரு தமிழர் என்று கூறப்படுகின்றது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க ககன்யான் பயணத்திற்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற 4 விண்வெளி வீரர்களையும் மறைமுகம் செய்கின்ற நிகழ்வானது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த ககன்யான் திட்டம் வெற்றியளிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இஸ்ரோ அடுத்த கட்டமாக செவ்வாய் அல்லது நிலவிற்கு மனிதர்களை அனுப்புவதற்கான அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை.